நம் வாழ்க்கை பயணத்தில் நம் கூட வருவது யார்? நீண்ட பயணத்தில், காட்டு வழி பிரயாணத்தில், வனாந்தர வழியாக நாம் செல்கின்ற சமயங்களில் நம்மோடு துணைக்கு யாரும் வரமாட்டார்களா என எதிர்பார்ப்பது அனைத்து மனிதர்களின் இயல்பு. நமது வாழ்க்கை பயணத்திலும் பல சந்தர்ப்பங்களிலும் தனிமை உணர்வு நம்மை வாட்டி வதைப்பதும் உண்டு. அதுபோன்ற தருணங்களில் நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே என ஒரு குரல் கேட்டால் எப்படி இருக்கும்? யானை பலம் வந்தது போல இருக்கும் அல்லவா? பல தூய்மையானவர்களின் வாழ்வில் இறைவன் அப்படி அவர்களோடு பேசுகிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். பக்தி குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் கூட ஏதாகிலும் ஒரு விதத்தில் இறைவன் மன துணிவை பெறும்படி நல் உணர்வை தருகிறார். சிலருக்கு ராக்கால சொப்பனங்களிலே தைரியம் தரும் உணர்வு கிடைத்து விடுகிறது. அப்படி ஒரு நிகழ்வு இதோ. ஒரு மனிதன் மிகப்பெரிய மனப்போராட்டத்தோடு வாழ்ந்தான். அவன் வேதனை சொல்லி முடியாததாயிருந்தது. அன்று கனவு ஒன்றை அவன் கண்டான். ஒரு கடற்கரை ஓரம் இரண்டு மனிதர்கள் நடந்து செல்கின்ற காலடி தடம் தெரிந்தது. இந்த கனவை கண்டவன் விழித்துக் கொண்டான். இறைவன் பேசினார், உன் வேதனையான காலத்தில் நீ தனியாக இருக்கவில்லை. நீ கனவில் கண்ட முதல் காலடி தடம் உன்னுடையது, இரண்டாவது காலடி தடம் என்னுடையது. ஆம், நான் இந்த உபத்திரவ காலத்தில் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றார். அவனுக்கு இறைவன் தந்தது பதில் பெரும் மாறுதலை கொடுத்தது. இன்னும் சில நாட்களில் அவனுக்கான துன்பம் மற்றும் துயரத்தின் அளவு அதிகரித்தது. ஒரு நாள் இரவு முன்பு கண்டதை போல அதே கனவு அவனுக்கு வந்தது. ஆனால் அதில் சின்ன வேறுபாடு. முன்பு கண்ட கனவில் இரண்டு நபர்களின் காலடி தடம் அவன் கண்டான். இந்த கனவிலோ ஒரே நபருடைய காலடி தடமே அவன் கனவில் தோன்றியது. விழித்துக் கொண்டான். இம்மனிதனின் கண்களில் கண்ணீர் மல்க, முன்பெல்லாம் என் கஷ்ட காலத்தில் என் கூடவே ஆண்டவரே நீர் வந்தீர். அதற்கு அடையாளமாக இரண்டு காலடி தடத்தை என் கனவில் கண்டேன். நீர் என்னோடு வருகிற நம்பிக்கையில் என் கஷ்டத்தை மறந்தேன். ஆனால் இன்று எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய துயரத்துக்கு நடுவில் என்னோடு நீ நடவாமல் என்னை தனியே விட்டு விட்டீரே இறைவா. என் கனவில் என் காலடி தடம் மாத்திரம் தானே தெரிகிறது என்று அழுதான். இறைவன் அவனோடு பேசினார், நீ நினைப்பது போல அந்த ஒரு காலடி தடம் உன்னுடையது அல்ல. உன் உபத்திரவத்தில் நீ சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக உன்னை நானே சுமந்து செல்கிறேன். அந்த காலடி தடம் என்னுடையது என்றார். ஆனந்த கண்ணீர் வடித்தான் அம்மனிதன். நண்பர்களே, எத்தனை துன்பம் துயரம் நம் வாழ்வில் நடந்தாலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை தனிமையில் விட்டுவிடாமல் நமக்கு வலுவூட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்வது இதுதான், பயப்படாதே மகனே மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அருள் பெற்று நலமுடன் வாழ நம் அனைவரையும் அந்த தெய்வம் உயர்த்துவாராக. காட் பிளஸ் யூ.